சாரதா, ஐ வில் டூ சம் வீடியோ அபவுட் வாசி யோகம் ஆல்சோ ப்ரோ, ப்ளீஸ். ஓகே, சூப்பர், நல்ல கேள்வி சரத். நல்ல ஒரு விஷயம் வாசி யோகம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல்னா, உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையன்றாங்க. என்ன அப்போ இதுல என்ன சொல்ல வர்றாரு சித்தர், என்ன சொல்றாருன்னா, உருதரித்த நாடியில ஒடுங்குகின்ற வாயு, அந்த வாயுவை கருத்துல நிறுத்தி கபாலத்துல ஏத்து அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் வாசியோகம். இது இவர் ரொம்ப பக்காவா ரொம்ப கிளியரா உபதேசத்தை பாடல்லே கொடுத்துட்டாரு. பட் இதை பக்காவா சொல்லி தரதுக்கு ஒரு குரு வேணும். வாசியோகம்ன்றது எல்லாரும் பெரிய விஷயமா சொல்றாங்க, ஆனா வாசியோகத்தை யாரும் டைரக்டா கத்து தரவே முடியாது. நல்லா புரியுது, மூச்சை மேல கீழே ஏத்தி இறக்கி அந்த விஷயத்தான் சொல்லித்தர முடியுமே தவிர, அந்த விஷயம் போய் பத்தாம் வாசல துறந்து பத்தாம் வாசல் துறந்து சுழுமுனையில நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த சுழுமுனையில கான்சென்ட்ரேஷன் பண்ணும் போது அந்த மூச்சு காற்று வாசியாக மாறி அனல் காற்றாக மாறி அசுத்த உஷ்ணம் எல்லாம் சுத்த உஷ்ணமா மாறி அண்ணாக்கு பாதை பின்னாடி ஒடுங்கும். அதுக்கு பேரு தான் வாசி. அந்த வாசி கைகூட 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 தான் அது வாசி யோகமா மாறும். மற்றபடி இன்னைக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாமே நான் தவறு சொல்ல, அதெல்லாம் ஆரம்ப பயிற்சி முறைகள். வாய்ப்பு இருக்கிறப்போ இது நல்ல விஷயத்த, வாசி யோகத்தை மக்களுக்கு நான் நிச்சயமாக நான் சொல்லித் தருகிறேன். இதை எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தரேன்.